கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். திருவோண நட்சத்திர தினமான இன்று அந்த திருமாலின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருகுநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9565. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா, தலை சிறந்த வாஸ்து வல்லுநரான உங்ககிட்ட தலை சார்ந்த ஒரு கேள்வி நான் இப்ப கேட்க போறேன். அம்மா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஒற்றை தலைவலி, மைக்ரேன், இல்லனாக்க அந்த சைனஸ் மாதிரியான பிரச்சனை. இப்போ கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு கண்டினியூஸா தலைவலி பிரச்சனை இருக்கம்மா. இதற்கு இருப்பியலில் தீர்வு இருக்கா? நிச்சயமா. அதாவது கோவிட்னால வந்த தலைவலி, மைக்ரேன், இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம வந்து ஆவி பிடிச்சிக்கிறது, இது மாதிரி மருத்துவ சார்ந்த விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஆனால் வந்து தொடர்ந்து வந்து தலை சார்ந்த ஒரு நோய்களில் நமக்கு வந்து ஒரு தீர்வே இல்லாமல் இருக்குது, ஒரு சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது, அல்லது த்ரோட் இன்ஃபெக்ஷன், இது மாதிரி அது மாதிரி ஏதாவது தீராத நோய்களுக்கு நிச்சயமாக இருப்பியலில் தீர்வு உண்டு. இந்த இடத்துல வந்து நம்ம இருப்பியல் சார்ந்த இந்த சுற்றுப்புற வாஸ்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பகுதி, ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதி எப்படி இருக்குது, வடகிழக்கு சார்ந்த வடக்கு, வடகிழக்கு சார்ந்த கிழக்கு, அந்த இடத்துல வந்து மேடு பள்ளங்களை எப்படி வச்சிருக்கு சுற்றுப்புறம் அப்படிங்கிறத அந்த கிராவிட்டியை செக் பண்ணி நம்ம சரி பண்ணும் பொழுது இந்த இடத்துல நிச்சயமா நிரந்தர தீர்வு வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்துவ, காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள இந்த வெட்ட வெளி, இந்த பிரபஞ்சத்துல உள்ள இந்த வெட்ட வெளியை சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமா நிரந்தர தீர்வு. அது வந்து எவ்வளோ தீராத நீண்ட நாட்கள் அதுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து எளிமையான முறையில் ஒரு தீர்வு கொடுக்கறது இந்த சுற்றுப்புற வாஸ்து. நிச்சயமா நம்மளோட இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் இதில் வந்து நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இது போல நிறைய நபர்களுக்கு நல்ல தீர்வுகளை கொடுக்குற வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காரு எனக்கு. அதனால வந்து இது நிறைய இப்போ நான் வந்து ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கிறதுனால இதை ஆணித்தரமாக சொல்றேன். நிச்சயமா சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணும் பொழுது, கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமா தலை வடகிழக்க சரி பண்ணும் பொழுது நிச்சயமா தலை சார்ந்த, அதாவது கண், காது, மூக்கு, தொண்டை, கண் போன்ற எல்லா உறுப்புகள் சார்ந்த நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் சுற்றுப்புற வாஸ்து வடகிழக்க சரி பண்ணும் பொழுது. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் பகிர்ந்துட்டீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நாங்கள் பொள்ளாச்சியில இருந்து பிரியா பேசுறேங்க. பிரியாமா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் பிரியா, நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம், மேடம் எங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. ஒரு இடம் ஒண்ணு சேல் பண்ணணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம். அந்த இடத்த சேல் பண்ணி இந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வேற ஒரு சொத்து அமைச்சுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறேங்க. அந்த இடம் சேல் ஆகுறதுக்குதான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். இப்ப நீங்க குடியிருக்கிற வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் வந்து கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் சுற்றுப்புற வாஸ்து. இந்த இடத்துல வடகிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான எல்லா விஷயங்களுக்கும் நிரந்தர தீர்வு, அந்த சொத்தின் மூலமாக வருமானம், அந்த சொத்தின் மூலமாக உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கறது ஒரு வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி. அப்ப இப்ப நீங்க குடியிருக்கிற வீட்டோட அந்த வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அது போலவே வடமேற்க செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்க கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். இது அது போலவே நிறைய அடுத்த நிகழ்ச்சியில், அதாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்மளோட
யூடியூப்ல நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இந்த நிலத்தை விற்பதற்கு தகுந்த மாதிரி ஜோதிடம் தொடர்பான தாந்திரிக விஷயங்கள் நிறையவே அந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்கேன். வாய்ப்பு இருக்கும்போது அதை பாருங்க. அடுத்த நிகழ்ச்சியில நிச்சயமா அதற்குண்டான நிறைய தகவல்கள் உங்களுக்கு பரிமாற்ற நிச்சயமா கிடைக்கும் எங்கிட்ட இருந்து. அது போலவே இந்த மாதிரி தீராத உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு என்ன ஆன்லைன்ல நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அதாவது போன் மூலமா உங்களுக்கு நிச்சயமா நிரந்தர தீர்வு என்னால கொடுக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் டெல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க. பக்கத்துல நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோமா, இப்போ பக்கத்திலேயே இடம் இருக்கு, அதெல்லாம் பிரிக்க முடியாமே இருந்துச்சு. சரி, வளர்க்கும் போது தான் நாங்க அதுல வீடு கட்டலாம்னு இருக்கிறோம். பிரிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? அவங்க இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிறாங்க, சீக்கிரம் பிரிச்சு நாங்க வீடு கட்டி போலான்னு இருக்கிறோம். நிச்சயமா, அதாவது அந்த இடத்துல வந்து நீங்க வந்து வீடு கட்டி குடியிருக்கிற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. இது வந்து ஆழ்மனம் ஒரு பயிற்சியா உங்களுக்கு இருக்கும். நிச்சயமா இது வந்து பிரம்ம முகூர்த்தத்துல இது போன்ற நமக்கு நம்ம வாழ்க்கையில என்ன நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் நிச்சயமா வெட்ட வெளியில நின்று அதுவும் நீங்க இதை பயிற்சி பண்ணும்போது நிச்சயமா அந்த நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா இறையாற்றல் பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். இதுக்கு ஒரு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமா இது போல தடைகள் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்கு தடை இல்ல ஒரு திருமண தடை இது போன்ற நீண்ட நாட்களாக ஒரு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வா இருக்கும். மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயர், அது வந்து குறிப்பா காடு அனுமந்தராயன் கோவில் தாராபுரத்துல உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது மிகவும் சிறப்பு. வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றதோ ஸ்ரீராம ஜெயம் டெய்லி நீங்க எழுதுறதுமே உங்களுக்கு நிச்சயமா நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதை வந்து அச்சீவ் பண்றது உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்பா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளா மட்டும் கேளுங்க. வணக்கம் சார், நற்பவி. வாடகை வீட்டுல குடியிருக்கோம். சரி, வாடகை வீட்டுல வந்து நமக்கு இந்த வாஸ்து சாஸ்திர நம்ம எதுவும் மாத்தி அமைக்க முடியாது. நிச்சயமா இப்ப நம்ம வாடகை வீட்டுல குடியிருக்கோம், காலங்காலம் வந்து கஷ்ட சூழ்நிலை வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். சரி, அதாவது நீங்க வந்து வாஸ்துப்படி வாடகை வீட்டை மாற்றி அமைக்க முடியாது, அது எல்லாரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா வந்து வாடகை வீடு நம்ம ஓரளவுக்கு நம்ம சொல்ற விதிகள் படி இருக்கிற மாதிரி எத்தனையோ வீடுகள் இருக்கு. நீங்க வந்து வாடகை அடுத்தடுத்து நீங்க அதை செக் பண்ணி வீடு மாத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஒரு வீட்டை வந்து வாஸ்துப்படி நிறைய தவறுகள் இருந்தா கரெக்ஷன் பண்றதுதான் கஷ்டமே தவிர, ஆனா வாடகை வீடு மாத்துறது ரொம்ப எளிமையான விஷயம் தான். இதுக்கு குறிப்பா நம்மளோட அந்த இடத்துல நம்மளோட மன உறுதி நம்ம மாத்தி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வைராகியம் வெறி இருந்ததுன்னா நிச்சயமா வாடகை வீடும் வாஸ்துப்படி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இதுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா உத்தரகோச மங்கையில உள்ள வாராகி வழிபாடு, பூமி தொடர்பான நம்ம என்ன ஒரு நிலம் வாங்கணும் என்ன ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து அந்த இடத்துல பதிவு வைக்கும் போதும் வாராகி வழிபாடு பண்ணும் பொழுதும் நிச்சயமா வாடகை வீட்டுல இருக்கிறவங்களும் நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது தொடர்பா நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும். ஆனா நீங்க கேள்வி கேட்கிற நேரம் அந்த நேரத்துல பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கற ஒரு பதில்கள் இதை தான் உங்களுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்களா மாறிட்டு இருக்காங்க. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. உத்தரகோச மங்கையில் உள்ள வாராகி வழிபாடு பஞ்சமியில தேய்புர பஞ்சமியில போய் ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு வாஸ்துப்படி வீடு கிடைச்ச மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்தி வாடகை வீடை செலக்ட் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம சொல்ற விதிகள் படி உங்களுக்கு வீடு கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க எண்ணம் அது திண்ணமானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு. ஆனா அந்த எண்ணத்தை திண்ணமாக்குறதுல நாங்க படுற பாட்டுமா தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காரும் போது பாத்தீங்கன்னாக்க அடுப்புல இதை வைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்காரரை வந்து ஆபீஸ்க்கு அனுப்பணும், சீரியல் இருந்து ரியல் வரைக்கும் ஒன்னொன்னு எங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கம்மா. எண்ணம் திண்ணமாகணும், அந்த திண்ணமான எண்ணமும் காரிய சித்தியாகணும். அப்படி ஒரு பிரபஞ்ச மேஜிக்கல் எண் எங்களுக்காக சொல்லுங்கம்மா. நிச்சயமா பிரபஞ்ச மேஜிக்கல் எண் அப்படிங்கிறது ரொம்ப இதுக்கு பொருத்தமான பேர் தான். 369 டெக்ஸ்லா நம்பர். இந்த நம்பர் பத்தி நீங்க வந்து இன்னும் நீங்க கூகுள்ல அடிச்சீங்கன்னா டெக்ஸ்லா 369 அப்படின்னு போட்டீங்கன்னா 369 நம்பரை போட்டாலே நிறைய வீடியோஸ் வரும். இதை பத்தி நிறைய டீடைல்ஸ் நீங்க அதில் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால என்னால சில ஹின்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த 369 அப்படிங்கிறத நீங்க வந்து உங்க வாழ்க்கையில
பயன்படுத்தும் பொழுது, அதாவது ஒரு நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தகவல் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை வந்து காலையில 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை இதை எழுதுறதும் ஒரு ஒரு எல்லோ கலர் நோட்ல ரெட் கலர் பென்ல எழுத நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுறது நிச்சயமா அந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நல்ல ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு அந்த ஒரு செயலாக்கமா உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நம்பரா இந்த நம்பர் இருக்கும். இந்த 3, 6, 9 அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் நீங்க வந்து இதை பயன்படுத்தணும்னா ஒரு முக்கோணம் போட்டுட்டு அந்த முக்கோணத்தோட 3 கார்னர்லயும் 3, 9, 6 அப்படி ஒவ்வொரு கார்னர்லயும் ஒரு நம்பரை போட்டுட்டு நீங்க வந்து உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்த அந்த முக்கோணத்துக்குள்ள எழுதிடணும். குறிப்பா இதாவது வெள்ளிக்கிழமை நாள்ல காலையில 10:30 to 12 ஒரு குங்குமம் 1/4 கிலோ வாங்கி ஒரு பிளேட்ல வச்சுட்டு ஒரு செம்பு பிளேட்டா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுல இந்த முக்கோணத்தை போட்டு 3, 6, 9 எழுதிட்டு ஸ்ரீம் அப்படிங்கறத நான் அந்த நடுவுல எழுதிட்டு அம்பாள்கிட்ட உங்களோட சங்கல்பத்தை உங்களோட பிரார்த்தனை வைக்கும் பொழுது நிச்சயமா அந்த நீங்க என்ன நாட் அந்த உங்களுக்கு ஒரு டேட்டு கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த டேட்டுக்குள்ள எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்துல இந்த 369 அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்லா நம்பரோட இணைச்சு உங்களோட சங்கல்பங்களை இறைவன் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க வைக்கும்போது அது எதுவாக இருந்தாலுமே அதை அந்த டேட்டுக்குள்ள நடத்தி கொடுக்குற ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. இது வந்து பிரபஞ்சத்தின் கீ, அதாவது பிரபஞ்சத்தின் சாவி. இது வந்து ஒரு கீ நம்பர். இதை பயன்படுத்தும் போது நீங்க அடிக்கடி உங்களுக்கு முன்னாடி போற வண்டிகள்ல, ஒரு கார்ல, ஒரு டெம்போல, ஒரு பைக்ல எல்லாம் அந்த நம்பர்ஸ் அடிக்கடி பாக்குற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது போலவே உங்ககிட்ட வர பணத்துல வந்து இந்த 3, 6, 9 அப்படிங்கிற நம்பரை நீங்க நிச்சயமா பாப்பீங்க. ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறத சின்ன இந்த ஒரு தகவல் மூலமாக நீங்க உணர முடியும். அது போலவே ஒவ்வொரு நாளும் இந்த 3, 6, 9 அப்படிங்கிற இந்த நம்பர், இந்த கீ நம்பரை வந்து நீங்க வந்து வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது எந்த நிலையில் உங்க வாழ்க்கை இருந்தாலுமே அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாவியா இந்த நம்பர் உங்க வாழ்க்கையில் இருக்கும். பயன்படுத்துங்க. மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் அனைவரும் வர நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. இது பிரபஞ்சத்தின் சாவி மட்டுமல்லம்மா, எங்க எல்லாருடைய வெற்றி வாழ்க்கைக்கான நுழைவாயில் சாவியும் கூட. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேரம் எப்படி இருக்காங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள்ல எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வரதுக்கும் நம்ம மனசுல ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கும் நிச்சயமா நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து நல்ல உதவிகரமா இருக்கும். இன்னைக்கு சொல்லியிருக்க இந்த 3, 6, 9 நீங்க பயன்படுத்தி பாருங்க. கூடுதலா இதையும் தாண்டி நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து வெற்றியாளர்கள்லாம் வரணும் அப்படின்னா நம்ம வீட்டை சுத்தி உள்ள சுற்றுப்புறம் வெட்ட வெளி அதுதான் நமக்கு உண்டான பிராப்தத்தை நமக்கு உண்டான கொடுப்பினையே வச்சிருக்கு. அந்த இடத்துல தான் நம்மளோட லக் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புறத்தை. அப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் நீங்க வந்து வாஸ்து சரி பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் எடுக்க முடியல. வந்து நீங்க சொல்ற மாதிரி ஜானேர்னா மொளம் சறுக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தால் நிச்சயமா கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்து. அது சுற்றுப்புற வாஸ்துவை கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்களா நிச்சயமா முழுமையான தீர்வு உங்க வாழ்க்கையில நடக்கும். அற்புதமான நல்ல ரிசல்ட்டை நீங்க உறுதியா பார்க்க முடியும். பழனி முருகன் வழிபாடு இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு உதவிகரமாகவும் அடுத்த கட்டம் ஒரு நல்ல ஒரு திருத்தம் உங்க வீட்டை பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நீங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். அம்மா, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பணம் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஆசை ஆசையா ஒரு கனவு இல்லம் கட்டுறோமா. அந்த கனவு இல்லத்துல போய் அப்பா ஆடான கால் மேல கால் போட்டு உட்காரலான்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னாக்க உடல் நல குறைவுகள் இல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, கடன் தொல்லைன்னு கோர்ட்டு கேஸ்ல கூட போய் நிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுதம்மா. அதனால நிறைய பேருக்கு சாப்பாடும் சாப்பிட முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, தூக்கமும் இல்ல. இந்த நிலையில இருக்கிறவங்களை நீங்க எப்படிமா காப்பாத்துவீங்க?
நிச்சயமா இதுலதான் நம்ம சொல்றது, வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணுங்க, எளிமையா சரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ட் கன்சல்டேஷன் போகும்போது சொல்றோம். ஆனா வந்து சில பேர் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க அந்த பொருளாதாரத்திலயும் இருக்க மாட்டாங்க, ஏற்கனவே அவங்க வந்து கடன் பிரச்சனை, அவங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது, குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த நிலையில வந்து அவங்களுக்கு நம்ம மற்ற, அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா 369 சொல்லிட்டு, இந்த 3, 6, 9 அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், ஒரு அதாவது நம்ம கிட்ட யூனிவர்ஸ் வந்து ஒரு அட்ராக்ஷன்ல கொண்டு வர்றதுக்கு உண்டான நல்ல மனிதரா நம்மள மாத்தும் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு கஷ்டத்தோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், எதை சொன்னாலுமே நம்ம வந்து அதை வந்து எதிர்மறையா பார்க்கக்கூடிய நபரா தான் நம்ம இருப்போம். அப்ப அந்த இடத்துல வந்து நம்மளோட வைப்ரேஷனை பாசிட்டிவா மாத்துறதுக்கு இது போன்ற நிறைய நம்பர்ஸ் எடுத்து கொடுப்போம். ஒரு இடத்துக்கு கன்சல்டேஷன் நம்ம போயிருக்கும் போது அவங்களால வந்து நிறைய சொல்லுவாங்க, எனக்கு நிறைய பிரச்சனைகள் சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து தீர்வு அப்படிங்கறது வந்து நம்ம எவ்வளவுதான் சொன்னாலுமே அவங்க எடுத்து செய்யற மனநிலையில இருக்கிறது இல்ல. நம்ம சொல்லும் போது ஓகேன்னு சொல்லுவாங்க, அடுத்தது அதை அப்படியே விட்டுறாங்க. பாதி பேர் வாஸ்து பாக்குறவங்க செய்யற தவறுகள் இதுதான். ஆனா வந்து வாஸ்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். ஏன்னா இந்த தடைகள் கூட தான் இருப்போம். இந்த இடத்துல வந்து நான் நம்பர்ஸ் எடுத்து கொடுப்பேன், சில இடங்களுக்கு வந்து சுவிட்ச் வேர்ட்ஸ், அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து அந்த குடும்ப நபர்கள் இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து வருமானம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல வந்து அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய நபர் யார் அப்படிங்கறத அதை பார்த்துட்டு அவங்களோட ஜாதகத்தை நம்ம செக் பண்ணி அப்ப அந்த ஜாதகத்தின் அமைப்புல அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு இருக்க சூழ்நிலை அப்படிங்கறத அதுக்குண்டான பரிகாரங்கள், பரிகாரங்கள்ல வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது, ஆனா அஸ்ட்ராலஜிக்கலா ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு எந்த கிரகம் வந்து வீக்கா இருக்கு, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், என்ன வழிபாடுகள் பண்ணலாம், அதை தாண்டி அவங்களுக்கு அதற்குண்டான நம்பர்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் நம்பர்ஸ் கொடுப்பேன், சுவிட்ச் வேர்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது மாற்றுமுறை மருத்துவரா இருக்கிறதுனால நோய்களோட தீராத நோய்களோட தூக்கமே இல்லாதவங்க அப்படின்னா மலர் மருந்துகள் மூலமா இந்த மாதிரி நிறைய தகவல்களை அவங்களுக்கு நம்ம பரிமாற்றம் பண்ணும்போது எந்தெந்த இடத்த வந்து எப்பப்ப நீங்க வந்து ஆல்டர் பண்ணுங்க, ஒன் பை ஒன்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும்போது அவங்க ஒன்னு ஒன்னா செய்ய ஆரம்பிக்கும் போது ஒன்னு சின்னதா செய்யும் போது அவங்களுக்கு நிச்சயமா சுற்றுப்புற வாஸ்துல உடனே ரிசல்ட் கிடைக்கும் போது அவங்க அடுத்ததை செய்யணும் அப்படிங்கிற முயற்சியும் அதற்கு உண்டான பணவரவையும் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியமும் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலும் இருக்கும் போது அந்த தகுதி அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு அவங்களுக்கு கொண்டு வரும்போது, அதாவது தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல் அப்படிங்கிற அந்த மூன்று விஷயத்த அந்த இடத்துல அவங்க கொண்டு வரும்போது நிச்சயமா விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத அவங்களால நிச்சயமா உணர முடியும். அவங்க ஒவ்வொரு நபருக்கு உள்ளதுதான் அவங்கள அவங்க வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய எல்லா தகவல்களும் இருக்கு. இதை தான் உன் வாழ்க்கை உன் கையில் நம்ம சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். எல்லாத்தையுமே கேட்டுட்டு விடுறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுதுதான் நிரந்தர வெற்றி, விஸ்வரூப வெற்றி, பிரம்மாண்ட வெற்றியை நம்ம அடைய முடியும். நம்பிக்கையோட எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய், அந்த ஒன்றுதான் இருப்பீர் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா, மிக்க நன்றி நற்பவி. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட், சுற்றுப்புற வாஸ்துவை சரி பண்ணும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை நீங்க காண முடியும். வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி யோகிராம் சரத்குமார். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.